வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லலிதா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புது பிஸ்னஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, என்னோடய புது சேனலில் போடுறதுக்காண்டி கொண்டு வந்திருக்கிறேன். பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முந்தி, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர்ற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அதே போல் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா, வீடியோக்குள்ளே போவோமா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கு எடுத்து சொல்லணுன்ட்டு ரொம்ப கொஞ்சம் ஆசை இருந்தது. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷின் கிடைக்கிறது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். இந்த விவரங்கள் எல்லாமே போட்டிருக்கிறேன். அந்த ஒரு 2 நிமிஷம் வீடியோ கிளிப்பு போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த மிஷினோட அட்ரெஸ்ஸு, விலாசங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பிஸ்னஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து சர்ஃபு வாங்கி மொத்தமாக டிடர்ஜென்ட் ஒன்று வாங்கலாம், அப்படி இல்லைன்னா நம்மளே தயார் பண்ணலாம், பண்ணி ரீபேக்கிங் பண்ணிக்கிடலாம், அப்படி நிறைய பொருட்கள். இந்த ஒரு மிஷினை வச்சு ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால், நிறைய பிஸ்னஸ் நீங்கள் பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். அதாவது எப்படி நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, இப்போ டிடர்ஜென்ட் மட்டும்தான் நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இதை நீங்கள் மொத்தமாக வாங்கி எல்லா பொருளையும், மஞ்சள், வாழைக்காய் சிப்ஸு, ஏகப்பட்ட பொருட்கள், என்னெல்லாம் உங்களுக்கு சௌரியமாக மொத்தமாக கிடைக்குமோ அதை நீங்கள் வாங்கி ரீபேக்கிங் பண்ணி ஒவ்வொருத்தங்களுக்கு, இப்போ வந்து சர்ஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், டிடர்ஜென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதை ஒரு நபருக்கு நீங்கள் சேல்ஸுக்கு கொடுக்கலாம், உங்கள் கம்பெனி மாதிரி வச்சு ஒரு ஏரியாவுக்கு இது கொடுக்கலாம். மஞ்சள் அதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கொடுக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கலாம். அது வந்து உங்களோட திறமை. இதை ஒரு மிஷினை வச்சு ஒன்று மட்டும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஒன்றை வச்சு பல தொழில் செஞ்சு முன்னேறுறவங்களும் இருக்காங்க. இந்த மஞ்சளை மொத்தமாக நம்ம வாங்கி எவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், கோயம்புத்தூர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள், அதை வாங்கி மொத்தமாக வாங்கி இந்த மாதிரி பேக்கிங் போட்டு, நம்ம நேம் போட்டு பேக்கிங் போட்டு பண்ணலாம். அதே போல் மல்லி விதையை மொத்தமாக எடுத்து பேக்கிங் பண்ணி பவுடர் ஆக்கி பேக்கிங். அதே போல் மிளகா வத்தல் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம ரீபேக் பண்ணலாம். எல்லாமே நம்மளோட திறமையை பொறுத்து தான், நம்ம என்ன நம்மளால் செய்ய முடியும். இதே கட்டத்தில் ஒன்லி ஒன் பீஸ் தான் என்னால் பண்ண முடியும், ஒரு பிஸ்னஸ் தான் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு பிஸ்னஸே பண்ணிட்டு போகலாம். இதில் பலவிதமான பிஸ்னஸ்கள் பண்ணுறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஒரு, அதாவது ஒரு பிராண்டட் இருக்குன்னா ஒரு டூப்ளிகேட் கண்டிப்பாக உண்டு. எப்படின்னா, நான் ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் பண்ணும் பொழுது பெஸ்டான ஒன்று நம்ம செய்யும் போது டூப்ளிகேட்டும் ஊருக்குள்ளே விற்கும், வியாபாரம் ஆகும். அப்போ அதையும் வாங்கிட்டு வந்து சிப்ஸு, சேவு, மிக்சர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து திருப்பி ஒரு பேக்கிங் ரீபேக்கிங் பண்ணி அந்த சாதாரண கடைகளுக்கு போடுறதுக்கு வச்சுருப்போம். அது மாதிரி தான் சொல்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பேக்கிங் மிஷின், இந்த பேக்கிங் மிஷின் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த திறமை இருக்கிறவங்க ஒரு சப்ஜெக்டில் மட்டும் நம்ம திறமையை காட்டணும் அப்படின்னா திறமையை காட்டலாம். இப்போ அந்த மிஷினில் வந்து நீங்கள் மொத்தமாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மல்லி, மஞ்சள், ஏத்தங்கிழங்கு சிப்ஸு, சிலவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சிலருக்கு ரொம்ப பிடிக்க வாய்ப்பு இல்லை, பிடிக்காது. அதே போல் என்னென்னா, இது வந்து என்ன நான் சொன்ன மாதிரியே, இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து நல்ல மாதிரி தயாரிக்காங்க, பிராண்டட் தயாரிக்கிங்கன்னா கண்டிப்பாக டூப்ளிகேட் இருக்கும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஸ்நாக்ஸ் போட போகும்போது பசங்க சொல்லுவாங்க, ஸ்நாக்ஸை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்பாங்க, லோக்கல் ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா இது ஒரு கேஜ் வந்து 200 ரூபாயை சொல்கிறோம் அப்படின்னா, அதே இது ஒரு கேஜ் வந்து அதில் 60 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு கூட
சேல் பண்ணலாம். அது மாதிரி அதுதான், அது மாதிரி லோக்கலில் உள்ள ப்ராடக்ட்ஸுகளை நீங்கள் வாங்கி பேக்கெட் போடலாம். இதை ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்கலாம். இதில் ஒரு திறமை வச்சு வேலை பார்க்குறவங்களும் உண்டு, பல திறமைகளை வச்சு யூஸ் பண்ணுறவங்களும் உண்டு. பல திறமைகளை யூஸ் பண்ணி நம்ம தொழில் நடத்தலாம். இந்த மிஷினு வாங்கி நீங்கள் யூஸ் பயனடையலாம். இதுக்குரிய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு, அதாவது அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். இது வந்து உங்கள் திறமையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். இந்த பிஸ்னஸ் இருக்குது. டிடர்ஜென்ட் பார்த்திங்கன்னா, டிடர்ஜென்ட் சர்ப்பை வந்து வாங்கி நம்ம அதை வந்து மேனுஃபேக்சரில் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணலாம். அது ஒரு பெரிய வேலை கிடையாது. அதை பண்ணி நம்ம பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக எடுத்து ரீபேக்கிங் பண்ணியும் கொடுக்கலாம். என்னோட நிறைய சேனல்கள் இருக்குது, ஆரம்பிச்சிருக்கேன். அந்த சேனல்களோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். லலிதாஸ் கிச்சன் அப்படின்னு ஒரு சேனல், லலிதாஸ் நியூ கலெக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு சேனல், தமிழ் மைண்ட் அவேர்னஸ் இந்த சேனல் நேமு, பிஸ்னஸ் அச்சீவ்மெண்ட், பிஸ்னஸ் அச்சீவ்மெண்ட். அதனால் இதை பற்றியதான லிங்க்குகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே போல் ஒன்று என்னென்னா, உங்கள்கிட்ட என்னென்ன தொழில் யாரும் நீங்கள் செய்கிறீங்க, அதை சேல் பண்ணணும், மிஷினரிஸ் உண்டாக்குறீங்க, அதை வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் முந்திரி பருப்பு கேட்டிருந்தீங்க, பாதாம் பருப்பு கேட்டிருந்தீங்க, அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வியாபாரிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்குரிய வேலைகளை செய்கிறேன். ஜனவரி மாதம் நான் வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் உள்ள பிஸ்னஸ்களை அனலைஸ் பண்ணுறதுக்கு நானே ட்ராவல் பண்ணி போகிறேன். இது கூடால உங்களுக்கு யாருக்காவது என்கிட்ட இந்த மாதிரியான பிஸ்னஸ் இருக்குது, இதை நாங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட இடத்திற்கே வந்து வீடியோ எடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்குரிய அதுக்குரிய ஆட்களை பார்க்கணுன்னாலும், மேனுஃபேக்சர்ஸை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், பிஸ்னஸ்காரங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். இந்த சேனல் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு நடத்தப்படும், பாருங்கள். நன்றி, வணக்கம்.